வணக்கம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம மோட் ஏல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், EDM ETH அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் டார்கெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், அப்புறம் ஜீரோ செட்டுனா என்னங்கிறத பார்ப்போம், எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ மொபைலில் இருக்கிற தீம் மாதிரி தான், சைலண்ட் மோடு ரிங்கிங் மோடு அப்படிங்கிற மாதிரியே நம்ம டார்கெட் இதில் நமக்கு இருக்குது. ஸோ எதுக்காகனா என்ன மோட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் டார்கெட் ஃபஸ்ட்டு வந்து 3 types இருக்குது. ஸோ ஒன்று வந்து P-30 அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே கார்னரில் இருக்கும். ஸோ P-30 பிரைட்னஸ் இருக்குது. ஸோ P-30 இருக்குது. இந்த P-30 அப்படின்னா ப்ரிசம், P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிசம் சொல்கிறாங்க. இந்த -30 அப்படிங்கிறது என்னென்னா 30mm ப்ரொஜெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ப்ரிசம். ஸோ ப்ரிசம் இது கீழே இருக்கிறது வந்து ரேஞ்ச் போல் அப்படிங்கிறாங்க. நான் இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் தான், ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை நாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரிசத்தில் வந்து 3 types இருக்குது. ஒன்று வந்து மினி ப்ரிசம் அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து இதுதான் சிங்கிள் ப்ரிசம், மூணாவது வந்து 3 prism அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 prism வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் ரேஞ்சு பொறுத்து. இப்போது இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1.5 km வரைக்கும் நம்ம ஈஸியாக ரேஞ்ச் பண்ணி எடுத்துட முடியும். இதே வந்து மினி ப்ரிசம் அப்படின்னு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1 km நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால், ஸோ 3 km மேலே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ட்ரிபிள் ப்ரிசம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த P-30 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ரிசத்தை வச்சு தான் என்னால் வந்து ரேஞ்ச் பண்ணி ரீடிங் எடுக்க முடியும். ஸோ லேசர் லைட் வந்து இந்த ப்ரிசத்தில் தான் நமக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து அடுத்த டைப் வந்து NOன்னா நான் ரிஃப்ளெக்டார் மோடு. செவருலாம் நமக்கு இருக்குது அப்படின்னம்னா நம்ம செவத்தில் வச்சுக்கூட நம்ம ரீடிங் எடுக்க முடியும், அதாவது ஒயிட் கலர் செவரு அப்படின்னம்னா. இதே ஓப்பன் ஏரியா போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே எங்கேயுமே செவர் இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், P-30ங்கிற மோடுக்கு தான் போக முடியும். இன்கேஸ் ஓப்பன் ஏரியாவில் செவர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் NO வச்சே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கல்லெல்லாம் இருக்குது, பவுண்ட்ரி கல் வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே சன்லைட்டோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் NO மோடுலேயே வச்சு ரீடிங் எடுக்க முடியும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அடித்தோம்னாவே நமக்கு டோட்டல் ஏரியா எப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் P-30க்கு தான் போக முடியும். அடுத்து இன்னொரு டார்கெட் இருக்குது மெத்தடு டைப்ஸு. அது என்னென்னா SO ஷீட் நம்ம எடுக்கிறது. இப்போ எலிவேஷன்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா மவுண்டெயின்ஸுக்கு எட்ஜஸில் எலிவேஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நமக்கு வந்து கல் வந்து கருக்கல்லில் இருக்கும். ஸோ அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் லேசரை. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஒட்டி கூட நம்ம டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிறது வந்து F3 ஃபங்க்ஷனுக்கு நேர் இந்த ஜீரோ செட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அது 360 டிகிரி வெர்டிக்கல் 90 டிகிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே. சேமஸ் அதே மாதிரி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணால் போதும் நமக்கு அது செட் ஆயிரும். ஸோ ஹரிசாண்டல் ஆங்கிள் 0 0ன்னு ஆயிடுச்சு, வெர்டிக்கல் ஆங்கிள் 94 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 90 கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரெண்டு இதுவுமே ஃபுட் ஸ்க்ரூவையும் நான் டைட் பண்ணிடுறேன், போத் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஃபுட் ஸ்க்ரூவும் நான் டைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா அதனுடைய ஆங்கிள் வந்து குறையும். இப்போல்லாம் 0 0 ஆகிடுச்சு, ஹரிசாண்டல் ஆங்கிள் 0 ஆகிடுச்சு, வெர்டிக்கல் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ 5 minutesல இருக்குது, அது ஒன்றும் குறைச்சிக்கலாம் இன்னும். ஓகே, ஸோ இதுதான் 0 0 செட்டப்பு. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே போன வீடியோவில் பார்த்துட்டோம். டிஸ்பிளேனா உங்களுக்கு எது பர்டிகுலராக வேணுமோ அதை மட்டும் டிஸ்பிளே அமைத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது 5 ரீடிங்குமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. இதே நமக்கு 3 வேணும் அப்படின்னம்னா வெறும் ஹரிசாண்டல் ஆங்கிள், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வரும். எகைன் நம்ம மாற்றினோம்னா 2 ஆங்கிள், ஒரு ஸ்லோப் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி காம்பினேஷனில் வரும். ஸோ வெறும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கீங்கிறது எதுக்காகனா மேலே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறீங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்து வந்து லேசர். ஸோ லேசர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டோம்னா 2 விதமான லேசர் இருக்குது. ஒன்று வந்து ப்ளம்ப் அப், நமக்கு சென்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ தியோல் லைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கல்லை சென்டரில் வச்சு 3 தடவை போட்டு பார்த்து சென்டர் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ இதில் லேசர் ப்ளம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறதுக்கு நேர் F4 அமுக்கணும்னா போதும். ஸோ அதனுடைய இன்டென்சிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி கேட்குறான், நீங்கள் 10 வச்சுக்கலாம். ஸோ கீழே நமக்கு லைட் எரியுது. ஸோ சென்டர் பாயிண்ட் பார்க்குறதுக்கு கீழே அந்த கட் பண்ணிருங்க சென்டர் பாயிண்ட் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம லேசர் கொடுத்து ಅದல வந்து plumb adjustment அப்படிங்கிறதுக்கு நேரா F4 இருக்கு F4 அமுக்குறோம்னா நேரா நமக்கு அந்த லைட் ஆன் ஆயிடும் சோ இப்போ வெளிய வரணும் அப்படினா எஸ்கேப் சோ எஸ்கேப் பட்டன் கொடுத்தோம்னா திருப்பியும் அந்த இதுலயே வந்துரும் சோ இதுல ரெட் மார்க் இருக்கு சோ ரெட் மார்க் அப்படினு பார்த்தோம்னா இந்த லேசர் லைட் சோ இத நான் கொடுக்கிறேன் கொடுத்தோம்னா லேசர் லைட் ஆன் ஆயிருச்சு So இப்போ நான் என்ன பண்ணிட்டேனா உங்களுக்கு காம்போனன்ட் சொல்லிட்டேன் சோ மோட் ஏல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதை சொல்லி இருக்கேன் இப்போ மோட் ஏல நம்மனால என்ன மெஷர் பண்ண முடியும்னா 5 ரீடிங் எடுக்க முடியும் ETH ஓட வேல்யூம் EDM ஓட வேல்யூம் நம்ம எடுத்துக்கலாம் சோ எலக்ட்ரானிக் டியூப் லைட் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் ஹரிசாண்டல் ஆங்கிள் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் சோ இதுக்கு பண்றதுக்கு முன்னாடி இந்த பிரைமரி process சோ ட்ரைபாட் சென்டரா வைக்கணும் அது த்ரூ சர்க்குலர் பபிள் சென்டரா இருந்தனா ட்ரைபாட் சென்டரா இருக்குன்னு அர்த்தம் Next tubular bubble theory light oda foot screw adjustment mariya da so renday parallel adjust pannona adukapra perpendicular in the face thirupite idu adjust pannomna adu center airu center pannaduk apro 00 set so endha direction la neenga 00 vekkreenga appadina adha fix pannite 00 set amukningna horizontal angle 360 degree vertical angle 90 abingiradhu vandrum appadukapra target so target vandu neenga enna vekkreenga ipa prism vechi reading edukringa illa sevathu vechi reading edukringa illa sheet oti reading edukringa Open area அப்படினா prism வெச்சு தான் அப்ப p-13 வரும் இப்போ நான் செவத்தை வெச்சு எடுத்து காட்றேன் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணிறேன் டார்கெட் வந்து NO அப்படிங்கற மோடுக்கு நான் மாத்திறேன் NO அப்படிங்கற நான் மாத்திறேன் சோ மாத்திட்டு இப்போ நான் டைரக்டா இங்க f1 க்கு நேர் மெஷர்மென்ட் இருக்கு சோ அத கிளிக் பண்ணிறேன் ஃபோக்கஸ் பண்ணி நான் அந்த டார்கெட்டை கொடுத்துட்டேனா இப்போ இது என்ன சொல்றதுனா இந்த எனக்கு இந்த equipment பாயிண்ட்ல இருந்து அங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா ஹரிசன்டல் டிஸ்டன்ஸ் 3.404 மீட்டர் அப்படினு கொடுக்குது டேப்ல எடுத்து பார்த்தாலும் அதே அக்யூரசி தான் நமக்கு வரும் சோ அது அந்த பாயிண்ட்க்கு ஹரிசன்டல் ஆங்கிள் எவ்வளவு வெர்டிகல் ஆங்கிள் நான் ஹரிசன்டல் ஆங்கிள் வெர்டிகல் ஆங்கிள் அந்த பாயிண்ட்க்கு நேரா 360 19 ஃபிக்ஸ் பண்ணாங்கட்டி அது சேம் தான் சோ ஹரிசன்டல் ஆங்கிள் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு ஸ்லோப் டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா அதே தான் ஏனா இந்த ஆங்கிள் டிவியேஷனுமே இல்லேனங்கட்டி சேம் அதே தான் வருது vertical distance மட்டும் என்ன சொல்றது இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த மேல இருக்கிற பாயிண்ட் -0.003 மைனஸ் அப்படினு வருதுனா ஃபால்னு அர்த்தம் சோ கீழ இருக்கு அப்படிங்கற மாதிரி அர்த்தம் இதான் வந்து மோட் ஏவுக்கான ஆபரேஷன் நெக்ஸ்ட் வீடியோல மோட் பி கான ஆபரேஷன் பத்தி சொல்றேன்